வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதைப்பட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களது பெயரையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெயரையோ சேர்க்கணும் அப்படின்னா அதை எப்படி ஆன்லைன் மூலியமாக நீங்களே செல்ஃபாக அப்டேட் பண்ணிக்கிறது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எப்போல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு குழந்தை வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய பேரை வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் புதிதாக யாருக்காவது திருமணமாகி வந்திருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய பேரை வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு குழந்தையுடைய ஆதார் கார்டு இது ரெண்டையும் இணைத்து அந்த குழந்தையுடைய பேரை வந்து நம்மளால் வந்து எளிதாக சேர்த்துக்கொள்ள முடியும் புதிதாக திருமணமாகி வந்திருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வந்து மேரேஜ் சர்டிவிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேரேஜ் சர்டிவிகேட்டு ப்ளஸ் இந்த ஆதார் கடையும் இணைத்து அவருடைய பேரை வந்து எளிதாக நம்மளால் வந்து சேர்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை அவருக்கு வந்து மேரேஜ் சர்டிவிகேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய இன்விடேஷனோட இந்த ஆதார் கார்டை இணைத்து அவருடைய பேரை வந்து நம்மளால் வந்து எளிதாக சேர்த்துக்கொள்ள முடியும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வந்து ஒரு அட்ரஸில் வந்து இருந்திருக்கும் புதிதாக வரக்கூடிய அந்த உறுப்பினருடைய ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து வெவ்வேறு அட்ரஸாக இருந்திருக்கும் அப்படி இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னாடி ரேஷன் கார்டு வந்து எந்த அட்ரஸில் இருக்கோ அதே அட்ரஸுக்கு தான் இந்த புதிதாக வரக்கூடிய உறுப்பினருடைய ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து இருக்கணும் அப்படி இருந்தாலும் மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க வெவ்வேறு அட்ரஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு அட்ரஸ்லாம் எந்த அட்ரஸில் இருக்கோ அதே அட்ரஸுக்கு இந்த புதிதாக வரக்கூடிய குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுடைய பேரை வந்து எளிதாக சேர்த்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நமது தமிழக அரசு வந்து உருவாகியிருக்காங்க இதை நீங்கள் எல்லாருமே எளிதாக வீட்டிலிருந்து செல்பாகவே ஆன்லைன் மூலியமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அதை எப்படி ஆன்லைன் மூலியமாக நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ லைவாக ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய லேப்டாப்பு அல்லது உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் போயிட்டு இந்த சர்ச் பாரில் டிஎன் பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இது முழுக்க முழுக்க ரேஷன் கார்டு பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கான ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் இந்த ரைட் சைட் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினரை வந்து சேர்க்க அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு இங்கே ரேஷன் கார்டுடன் எந்த ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்ஸாக வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து போகும் இந்த ஓடிபியை பொறுத்தவரை முப்பது முந்நூறு செகண்டு கொடுத்துருக்காங்க இந்த முந்நூறு செகண்டுக்குள்ளே அந்த ஓடிபியை வாங்கி நம்ம இதில் வந்து டைப் பண்ணணும் இப்போ வந்து இந்த ஓடிபியை வாங்கி இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பதிவு செய் அப்படிங்குறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது யார் தலைவர் இதோடைய ரேஷன் கார்டு நம்பர் என்ன இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அதில் போயிட்டு உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்லையும் நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் அதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க உங்களுடைய பாலினத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரும் அதில் போயிட்டு நீங்கள் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து என்ன டேட்டா இருக்கோ அதன்படி இந்த ஃபார்மேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க இந்த குடும்பத் தலைவருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க கணவர் அப்படின்னா கணவர் குழந்தை அதாவது மகன் அப்படின்னா மகன் மகள் அப்படின்னா மகள் அப்படிங்கிறது வந்து என்ன உறவு முறையோ அந்த உறவு முறையை வந்து கரெக்டாக இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க அடுத்து வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி யாக அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ் அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து மாற்றுத்திறனாளியில் என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க அதில் என்ன வகையில் வர்றீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வந்துடுங்க இந்த கீழே இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்கள் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து போதுமானது ஆனால் இப்போ வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டையும் கேட்குறாங்க ப்ளஸ் அது கூட அந்த குழந்தையுடைய ஆதார் கார்டையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து இணைத்தால் மட்டும்தான் அந்த குழந்தையுடைய பேரை வந்து சேர்க்க முடியும் அதனால் வந்து குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா பர்த் பர்த்சிஃபிகேட்டு ப்ளஸ் அந்த குழந்தையுடைய ஆதார் கார்டு ரெண்டையுமே இணைத்து அதாவது ஒரு எம்பிக்கில் வர்ற மாதிரி அந்த ஃபார்மெட் வந்து ஜேப்புக்கு அல்லது பிடிஎப்பில் ஒரு எம்பிக்கில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து எங்கே ஆயிருக்கோ அதில் போயிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மெசேஜ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த ஃபைலுடைய சைஸு அந்த ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெசேஜ் வந்து வரும் அப்படி வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பன்னெண்டு ஆதார் நம்பர் இருக்குது அந்த நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக நாலு நாலு நம்பராக நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும் இதில் போய்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய பாலினம் நீங்கள் வந்து மாற்றுத்தினாலியா இல்லையா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து உங்களுடைய வயது உங்களுடைய உறவு முறை உங்களுடைய ஆதார் நம்பரு இதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஒருவேளை தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திருத்து அப்படிங்கிறத வந்து போனீங்க அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணிக்கலாம் நீக்கு அப்படின்னா இதை வந்து டோட்டலாக நீக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து புதுசாக அப்டேட் பண்ணி வரணும் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக்ளரேஷனை வந்து ஓரளவு நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க படித்து பார்த்துட்டு பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கை வந்து வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் பக்கத்துலேயே ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இதை வச்சு தான் உங்களுடைய பேர் வந்து சே இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் இப்போ இதை வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு மறுபடியும் போயிருங்க அந்த வெப்சைட்டில் அந்த கீழே இருக்கக்கூடிய அட்டை தொடர்பான சேவை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பு எண் அப்படிங்கிறத கே கேட்கும் அதில் போயிட்டு இந்த நம்பரை வந்து டைப் பண்ணி இந்த பதிவு செய் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து சேர்க்கறதுல எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கும் இந்த மாதிரி தான் புதிதாக ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாக செல்ஃபாக வீட்டிலிருந்தே சேர்த்துக் கொள்வது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய போன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்